சிற்றிவேர் முருகனுக்கு அரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா ஆச்சாரிய ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியினுடைய 500வது மந்திரம் கருணை முருகன் கருணை கந்தன் கருணை. நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் ஒரு ஜென்மாவை வேறு இருக்கக்கூடிய மகாமந்திரங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அப்படி தோணுது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று தோணும். அது வந்து அவங்கவுங்க பக்குவ நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த பாடல் 500 பாடல்கள் கிட்டத்தட்ட அவருடைய பயணம் செய்கிற மாதிரி இருக்குது, சங்கரருடைய பயணம் செய்கிற மாதிரி இருக்குது. அவருடைய சிஷ்யல்ல பல ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் அவர் போகிற இடம் அப்படி போ கிளம்பி போகிறாருன்னா அந்த காலத்திலேயே 400-500 பேர் பின்னாடியே போவாங்களாம். ஏன்னா அந்த சத்துனுடைய சத்துனுடைய சிவஸ்வரூபம். நம்ம இந்த மாதிரி சத்துவகுணத்தில் வாழணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பேரறிவு. அதுவே பல கோடி ஜென்மங்களுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இந்த உபதேசம் கிடச்சிருக்கு முருகப்பெருமானால். டெய்லி டெய்லி சொல்கிறேன்ல, நம்ம வாழ்க்கையில் இந்த ஞான சித்தி வைராக்கியம் தரிசனம் ஆத்ம தரிசனத்தை அடையிறதுக்கு மிக முக்கியமான 3 இந்த மறக்கவே கூடாது. டெய்லி நினைக்க வேண்டியது, டெய்லி தியானம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, திருடச்சித்தம் திருடச்சித்தம் ஏகாகிர சித்தம், அதுவும் சித்தத்தில் தான் வருது. அப்புறம் ஸ்தித பிரஜன், இதை நம்ம டெய்லி தியானம் பண்ணணும், டெய்லி நினைக்கணும். சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிற மாதிரி இது இப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் செய்யணும், டெய்லி செய்யணும்னு நினச்சா அப்புறம் அது ஆச்சாரமாக மாறிடும், அப்புறம் கேரக்டராக மாறிடும். எல்லாம் பாருங்கள் தானாகவே வந்துடுது பாருங்கள். வெறும் சத்துவகுணத்துக்கு வாங்கன்னு சொன்னார், சத்துவகுணம் டெவலப் ஆகுது, அப்புறம் சித்தியை நோக்கி பயணம்னால அப்படி தான். வேறு ஒன்று சிந்திக்க மாட்டேன். ஒன்று நினச்சிட்டேன்னு சொன்னால் அது நினைக்கிறதே எவ்வளோ ரொம்ப லேட்டாக இருக்கும், ஆனால் நினச்ச செகண்ட்லேருந்து அதை அடைகிற வரைக்கும் வேறொரு சிந்தனை வராது, தானாகவே வராது. தானாகவே அது ஆட்டோமேட்டிக்காக கேப் விட்டால் மற்ற வேலைகள் இருக்குன்னா மற்ற வேலைகள் செய்யும், கேப் கிடச்சுன்னா டக்குன்னு அந்த லட்சியத்தை நோக்கி வரும். அது ஏகாகிர சித்தம், ஒரே ஒரு மகா லட்சியத்தை. ஏன்னா மக்கள் லட்சியம் இல்லாமல் தானே வாழ்கிறான். வா குரு இருந்தால் தான் லட்சியம் வேணும்னு சொல்லி கொடுப்பாரு, இல்லைனா தானாக வந்தானா அப்பப்போ டெம்பரவரி லட்சியம்தான். டெம்பரவரி லட்சியம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு 1 லட்சம் வரும், உபயோகம் கிடையாது. லாங் டேர்ம் கோல்னு ஒன்று மகாவாக வச்சுக்கணும், மெகாவாக வச்சுக்கணும். மகா மெகா எல்லாம் ஒன்று தான். அந்த லாங் டேர்ம் கோலை வந்து மறக்கக்கூடாது, மறந்து போயிடுவோம் அடிக்கடி. இந்த காமக்ரோதாதிகள்லாம் நம்மளை பின்னகடி இழுக்கும், இழுத்தா கூட குரு இருக்கிறவன் தப்பிச்சிருவான். அதான் அங்கே இருக்கிற பெரிய மகா ரகசியம், அது பெரிய இது சூக்ஷ்ம ரகசியம். அது குரு இருக்கிறவன் காமக்ரோதாதிகளில் மாட்ட மாட்டான், ஏன்னா அவருடைய அந்த பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். சிஷ்யர்கள் மேலே அந்த பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கும் அதே மாதிரி இந்த சிந்தனை இருக்கும், குரு மேலே அந்த சிந்தனை இருக்கும். அது வந்து இயல்பு, அது அது ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு கேம்பஸ்க்குள்ளே இருக்கிற வரைக்கும், ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்ப அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் டீச்சர்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமான பற்று எடுத்துக்குவாங்க. கிளாஸ் டீச்சர்ஸுக்கு தனி மரியாதை உங்களுக்கு. எங்கள் கிளாஸ் டீச்சர் எங்கள் டீச்சர்னு வீங்க, பாக்கி மேத்தமெட்டிக்ஸ் வரும், மற்ற இதெல்லாம் வரும், கெமிஸ்ட்ரி வரும், ஃபிசிக்ஸ் வரும். எங்களுக்கு வந்து மேஜர் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி கண்ணன் பேர், கெமிஸ்ட்ரி கண்ணன். வரும்போதே செப்பலை தேய்ச்சிக்கிட்டு தான் வருவார். அவர் வரப்போ நாங்கள்லாம் அமைதியாக இருக்கணும்னு அவர் ஒரு டாக்டிக்ஸ் பயன்படுத்துவார். ஏன்னா அதே மாதிரி நம்ம குரூப்பில் ஒருத்தவன் அதே மாதிரி வேணுங்கன்னே தேய்ச்சின்னு வருவான், அவர் நம்மளை ஏமாத்துறதுக்கு. அதுவும் உண்டு, எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் உண்டு இல்லை.
அதனால் அந்த பார்வை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். யார் யார் நீங்கள் இப்போ யார் யார் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும், யாருக்கு எந்த நிலைமையில் என்றைக்கு சித்தின்னு சொல்ல முடியும். நான் நேற்று அவர் ஒரு பழைய கேள்வி கேட்டார், நேற்று பதில் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே நடந்துடும், என்னுடைய கடைசி பேச்சுக்கு முன்னாடியே அது நடந்துடும். ஏன்னா ஒரு லிமிட் வைக்கிறேன், ஒரு எல்லை வைக்கிறேன். அதனால் இப்போ என்னாச்சுன்னா, அவன் வந்து இந்த ஞான உபதேசத்தை கேட்டு 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 ஞான சித்தி வந்துடுச்சு. ஞான சித்தி தான் இருக்கிறதுலையே எளிமையான எளியது, எளியது எளிதிலும் எளியது. யாருக்குன்னா அறிவு இருக்கிறவனுக்கு. அறிவு இல்லைன்னா ஞான சித்தியில் அறிவு வர வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இதுதான் ஸ்ரத்தையோடு இருக்கணும். ஸ்ரத்தா பக்தியோடு இருந்தால் அறிவு வந்துடும். அறிவு வந்தால் தான் அன்பு வரும், அன்பு வந்தால் தான் அருள் வரும். அருள் வந்தால் தான் இந்த கிரகங்கள்லாம் நமக்கு கை கூடும். அருள் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நினைக்கிறதெல்லாம் இந்த நவகிரகங்களுடைய அனுகிரகம், அனுகிரகம் பண்ணுங்கள் பெரியவான்னு சொல்கிறேன்னா அதான் அவர் நினச்சாருன்னா கிரகங்கள் ஒத்துழைக்கும், செஞ்சுட்டு போகும். அவர் சுவாமி சொல்லிட்டார், அவர் கட்டலை அது. அதனால் இப்போ இவர் உபதேசம் பண்ண அவன் கேட்டு அவனுடைய நிலையை கேட்குறாரு. இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்குறாரு, சொல்கிறான் பாருங்கள். எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறதா நம்ம சினிமாவில் கேட்டிருப்போம். பாட்டில் அந்த கர்ணன் பாட்டு என்றைக்கும் மறக்க முடியாத பாட்டு. அதெல்லாம் என்றைக்கும் அந்த மியூசிக்கு, அந்த பாட்டு எங்கே போட்டாலும் நின்று கேட்க தோணும். ஏன்னா அந்த பாட்டு தான் தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி சிவன் வந்து ராமருக்கு த்ரேதா யுகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு பண்ணுறார். கலியுகத்தில் பராசக்தி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு, தன்னுடைய டிவோட்டீஸ்க்கு பண்ணுறாங்க. பல இடத்துல லலிதா சாஸ்திரநாமத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த சங்கரருடைய சிஷ்யன் கலியுகத்தில் தான் யாருங்கிறத சொல்கிறான். வேறு யார் சொன்னாலும் இது இவ்வளோ அழகாக இருக்காது. சிஷ்யன் சொல்கிறது தான் ரொம்ப அழகு. ஏன்னா அவன் கடந்து மேலே வந்துட்டான்ல. இப்போ அவனை பார்த்து அவன் ஒரு கோடி பேருக்கு இன்ஸ்பிரேஷன். ஆச்சரியமாக இல்லை. இப்போ அவனுக்கு நிறைய பேர் சிஷியர்கள் வருவாங்க. சிஷியருங்கும்போது ஞாபகம் வருது என்னென்னா, குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பக்கம் திருநெல்வேலி சைடு, அங்கே பெருமாள் வந்து ராமானுஜர்கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குது. எல்லாரையும் வைஷ்ணவாக மாற்றிக்கிட்டே இருக்க வராரு. அவர் சொன்னால் உடனே எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சிஷியர்கள் ஆயிடுறாங்க, உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு விஷயம் அங்கே நடக்குது. இவருக்கு வந்து நாமளும் வைஷ்ணவன் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கணும்னு திருக்குறுங்குடி பெருமாள் வந்து ராமானுஜர்கிட்ட கெஞ்சிறார். ஏன்னா அவருக்கு சிஷியருட பண்ணால் தான் அவர் வைஷ்ணவனாக ஆக முடியும். அதனால் சிஷியன் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு விடுறாரு. அவரை கோவை சன்னதிக்கு கூப்பிட்றாரு. சன்னதிக்கு வந்தோடனே அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சுவாமி வந்து அந்த காலத்தில் எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, ஞானிகள் சொல்கிறாங்க, நானும் சிரவணம் பண்ணியிருக்கேன். நீ வந்து பிறந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், நானும் பல அவதாரம் எடுத்துகிட்டு 10 அவதாரம் எடுத்துட்டேன். அது சொல்கிற பேச்சு எவனும் கேட்க மாட்டான், ஒருத்தவனும் திருந்த மாட்டான், நானும் தலைகளை நின்று பார்த்துட்டேன். ஆனால் நீ சொன்னால் டக்கு டக்குன்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணி வராம் பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் வச்சுருக்கு, அது என்னன்னு சொல். அதை சொல்லணும்னா இதே தான். இந்த பிரணவ உபதேசம் அப்போ சுவாமி கேட்க முருகப்பெருமான், அப்போனா நான் குருவாயிடுவேன், நீ சிஷ்யன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார்ல, அது மாதிரி அப்போ நான் குருவாகணும், நீங்கள் சிஷ்யருடனா சிஷ்யன் ஆகணும் அப்படின்னா, இதை தான் அவர் எதிர்பார்த்ததே போட்டு வாங்குறாரு. பெருமாளுக்காக சொல்லித்தரணும். அப்போ ஆசனம் கொண்டாந்து போட சொல்கிறார். ஆசனம் ராமானுஜருக்கு இன்னமும் இருக்குது அந்த ஆசனம். ஆசனம் போட சொல்கிறாங்க. அவர் மேலே உட்காரி இவர் நின்றுட்டு கேட்குறாரு, கை கட்டி வாய்ப்பத்தி. பாருங்கள் பெருமாளே
அங்கே சிஷ்யன் வரும்போது எப்படி போகிறாங்க பாருங்க. பெருமாளே என்னம்மா அந்த ரகசியத்தை சொல்கிறேன்னா, என்ன ஓ நாமந்தான், ஓம் நமோ நாராயணா, அதை ஒரு வாட்டி சொன்னால் எல்லாருமே சிஷ்யர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அந்த குரு வந்து தன்னுடைய சிஷ்யன் மேலே வரான், அவன் இந்த உலகத்தை பற்றி சொல்கிறான், தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறானோ அதோட பேரானந்தம் என்ன இருக்க முடியும் குருவுக்கு? அதுக்காக தானே பல வருஷங்கள் அவர் நிஷ்டையில் இருக்கிறது. குருவானதுக்கப்புறம் அவர் நிஷ்டையில் இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. எதுக்கு நிஷ்டையில் இருக்கோன்னு சொன்னால், படியெல்லாம் ஏன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், 6 மணி நேரம் டெய்லி உட்காரேன்னா ஏன் உட்காரேன்னா, என்னுடைய வாக் சக்தி இன்னும் பல பெறும், உங்களுக்கு இன்னும் ஜென்மாக்களை அறுக்கும், ஆழத்து போய் உட்காரும் வார்த்தை. நான் பல வேலைகளை செஞ்சுட்டு உபதேசம் சொல்கிறத விட, நிஷ்டையில் இருந்து, யோக நிஷ்டையில் இருந்து, ஞான நிஷ்டையில் இருந்து, பிரம்ம நிஷ்டையில் இருந்து, 3 நிஷ்டையிலையுமே இப்போ ப்ராக்டிக்கல் போயின்ட்டு இருக்கு. அப்படி சொல்லும்போது வல்லமை அதிகம். வாக் சக்திக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார், நிறைய பண்ணுவார். இந்த குரலில் வந்து ஏதோ ஒரு சிறப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்களே, அது பிரம்ம காலையில் பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா, சுவாமியினுடைய ஆசீர்வாதம் கேட்டிருக்கேன். சுவாமி அமிர்தம்னு எனக்கு கொடுத்தா அது அடியார்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்னு, இந்த அமிர்தத்தை இந்த வேதாந்தம் மூலயமா உங்களுக்கு பிரித்து கொடுக்குறார். அங்கே பூஜையில் அட்டன் பண்ணுறவங்க டைரெக்டாக அனுபவிக்கிறீங்க, அங்கே வாங்கிறது இங்கே செலவு பண்ணுறோம், இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கிறது. இது தொடர்ந்து பண்ணனாலே அனுஷ்டானம் முடிஞ்சு போச்சு. வந்தது என்னது, வந்த வேலை, வந்த வேலை எனக்கு முடிஞ்சிச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்குள்ளே எவ்வளவு நன்மைகளை, கோடான கோடி நன்மைகளை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போகலாம். அதுதான் லட்சியம், வேற ஒன்றும் இப்போதைக்கு லட்சியம் இல்லை. பரோபகார்த்தம் இதம் சரீரங்கிறது, இப்போ இது 6வது முக்தி நிலையாக இதை சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன், இதை சொல்கிறார். இப்போ 2-3 நாளாக அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். 5 அத்தியாயம் முடியாச்சு. கைவல்யம் தாண்டி ஒரு நிலை இருக்குது, அதுதான் பரோபகார்த்தம். இப்போ ஞானிகள் எதுக்கு இத்தனை நிஷ்டை பண்ணுறது, இத்தனை படிக்கிறது, இத்தனை அத்தியானம் பண்ணுறது, இப்படி தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது எல்லாம் எதுக்குன்னா, பரோபகார்த்தம் சர்வசித்திலாம் எதுக்கு? ஒருத்தவனுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதை தடுக்கணும்னா இவங்க தான் போவாங்க. இந்த 6 பேர் சொல்கிறேன்ல, யோகிகள், சத்குரு ஃபஸ்ட்டு, சத்குரு தான் ஃபீல்டில் ஃபஸ்ட்டில் இருக்கார், டைரெக்டாக டீல் பண்ணுறார், பிரத்யக்ஷமாக நீங்கள் பார்க்கக்கூடிய கடவுள் அவர். நான் புரிஞ்சுங்க, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் இதுதான் உண்மை. என்றைக்கு வந்து நீங்கள் வந்து பெரியவங்களை, சான்றோர்களை பூஜிக்கிற பழக்கம் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய பாரம்பரியம் அது. அவங்கள பூஜித்தாதான் லோகம் சேமமாகும். அப்படி இல்லைன்னா என்ன வேதம் சொல்லுதுன்னா, நீ பெரியவங்களை, சான்றோர்களை, குருமார்களை, நீ யோகிகளை, சித்தர்களை நீ வந்து பூஜிக்கலை, அவங்கள தியானிக்கலை, அவங்களுடைய அவங்க மேலே அக்கறை செலுத்தலைன்னா, நாட்டில் துர்பிக்ஷம், அகால மரணம், சதா பயம், இந்த 3 தோஷங்கள் உற்பத்தி ஆகிடுமா? நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு சத்குருவும், ஒவ்வொரு ஞானியும், ஒவ்வொரு யோகியும் தான் உட்காந்த இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பானான். அவனுடைய வைப்ரேஷன், அவன் பிறந்து அவனுடைய ப்ரெசன்ஸை ஒன்றும் நடக்கா நெகட்டிவாக நடத்த விட மாட்டானான். 1961 என்ன பண்ணுறாரு பெரியவா, காஞ்சி பெரியவா, தெரிஞ்சுங்க, இவ்வளோ வருஷமாக விட்டுட்டிங்க, அவர் போனதுக்கப்புறமாவது தெரிஞ்சுங்க ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. எவ்வளோதோ பேசுகிறோம் தெரியாமல் அஞ்ஞானத்தில். தஞ்சாவூர் சைடு அந்த பக்கம் தமிழ் களஞ்சியம் இல்லையா, நெற்களஞ்சியம் இல்லையா, அந்த பக்கம் கும்பகோணம், தஞ்சாவூர், அந்த பக்கம் திருவாரூர் எல்லாம் போகிறப்பெல்லாம் பூர்ணகும்பம் கொடுத்து மரியாதை பண்ணுவாங்க இல்லையா, அவெல்லாம் நீ என்ன சொந்த லேண்ட் வச்சுருக்கியா, நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, 1 மூட்டை நெல்லை மடத்துக்கு அனுப்பு அப்படின்னு வரான். அங்கங்கே லோக்கலில் எல்லா ஊர்லேயும் மடம் உண்டு, பிரதான எல்லா ஊர்லேயும், சிட்டியில் எல்லா சிட்டிலையும், ஏன்னா இருக்கணும் அது நெட்ஒர்க். அது நம்ம நான் இப்போ சொன்னல, ஒவ்வொரு வார்டுக்கும் கவுன்சிலர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு குரு இருக்கணும்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி சொல்லாமல் செஞ்சுருக்கார் அந்த காலத்தில். அந்த நெட்ஒர்க்கை அவர் அப்பயே பண்ணியிருக்கார், நமக்கு தெரியாது. நம்ம அது ஒரு அதான் உணர்வுகள் ஒன்றாகும் போது அந்த சிந்தனைகள் எல்லாருக்கும் ஒன்றே தான் வருது, ஆண்டவன் கட்டளை அது. எல்லாருக்கிட்டையும் நெல்லை வாங்கி அங்கங்கே இருக்கிற ஊரில் மடத்துக்கு சேர்க்கணும். அந்த மடம் எல்லாம் ராமேஸ்வரத்து தான் ஹெட் ஆஃபீஸ், அங்கே எல்லாத்தையும் அனுப்பிச்சணும் எல்லா நெல்லையும். அப்படி தொடர்ந்து 61, 62, 63, 63, 64 ஆகஸ்ட் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கார். கலெக்ட் பண்ணி மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்கார்.
அதை கார்வாக நிர்வாகம் பண்ணுறாங்க இருக்கிறாங்கள இதுக்கு இவ்வளோ இது நம்ம வந்து அன்னதானம் நம்ம மரத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க குறிப்பிட்ட குறைஞ்ச அளவுக்கு தானே வராங்க அவங்களுக்கு இவ்வளோ நெல் எதுக்கு பெரியவா எதுக்குன்னு லெட்டர் அங்கேருந்து இப்போ அந்த காலத்தில் லெட்டர் தானே லெட்டர் மேலே லெட்டர் லெட்டர் மேலே லெட்டர் அந்த காரியதரிசியெல்லாம் எல்லோரும் சேர்ந்து யோசனையெல்லாம் பண்ணி எதுக்காக அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்காருன்னு பதிலே வரல அங்கேருந்து லெட்டர் வருது காஞ்சிபுரத்துக்கு இந்த காரியதரிசி பதில் போடுறாரு பெரியவா ஒன்றும் சொல்லலாம் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அப்புறமா எலி கடிக்கும் இது கடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் நேராகவே வந்துட்டார் அந்த ஹெட் ஆஃபீஸினுடைய இது கிட்டத்தட்ட இடம்பத்தில்னா பக்கத்தில் கல்யாணம் பண்ண வந்தால் வாடகைக்கு எடுத்து எல்லாத்தையும் அடிக்க வை அப்படிங்கிறாங்க அவர் சில நேரத்தில் பண்ணுறது குழந்தைத்தனமாக இருக்கும் பிடிவாதம் பயங்கரமாக இருக்குது முருகப்பெருமான் தான் அது இந்த விஷயத்தில் நான் பார்க்குறது சரி எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற லெவல் வந்துடுச்சு ஆகஸ்ட் வரைக்கும் ஒன்றும் சொல்லலை சொல்கிறது மட்டும் செய்ய விட்டுட்டாரு பார்த்தா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் பெரிய மழை மழைனா மழை அந்த தனுஷ்கோடியே கம்ப்ளீட்டாக அங்கே அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக நாசமாச்சு ஃபுல்லாகிடுச்சு ராமேஸ்வரம் தீபாய் பிடிச்சி நம்ம நாட்டுக்கும் அதுக்கும் இந்தியாவுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இல்லாத அளவுக்கு தீவு தானே அது ஆகிடுச்சு சாப்பாட்டுக்கு யாருக்கும் பெரிய கோடீஸ்வரம் இப்போ நடந்துச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி போன ரெண்டு மூணு இதில் தண்ணி அடித்து பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் க்யூவில் நின்று ப்ரெட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மடத்தில் இருந்து கஞ்சி இது பண்ணி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கவர்மெண்ட்டு திரும்ப ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் அவங்கள யாருமே போக முடியல யாருமே இது பண்ணல அந்த மாதிரி 3 ஆண்டுகளுக்கு அங்கே மூணு வேளையும் சாப்பாடு கஞ்சி கொடுத்துருக்காரு என்ன வேலை தான் வேலை அவங்களுக்கு வந்த வேலை தான் அவங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டாங்க ஆண்டவனுடைய கட்டளையை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க எதுக்காக செய்கிறாங்கன்னு யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது பிரம்மஞானம் இருந்தால் புரிஞ்சுக்கலாம் ஓ சரியா பெரியவா இதுக்கு தான் பண்ணான் இந்த 3 ஆண்டுகள் அந்த ராமேஸ்வர மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க எப்போ 64 நடக்கக்கூடிய இந்த வெள்ளத்துக்கு 61 வேலை நடக்குது இடம் இல்லைன்னா வாடகைக்கு எடுத்து அடிக்க வை அப்படிங்கிறாராம் அவராக போய் சாப்பிட போகிறார் அவர் சாப்பாடு தெரியுமில்ல பொறி தான் அவருக்கு வேறு ஒன்று பழங்கள் பொறி அவர் பாருங்கள் அவர் பாடியெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு சாதகனுடைய பாடி அப்படி தான் இருக்கும் பற்றி கவலையே அப்படி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே வாழ்ந்து காமிச்சிருப்பார் ஒரு சாதகனுடைய நிலை எப்படி இருக்கும் உடம்பு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் அவர் பிரத்யக்ஷமான உதாரணம் அந்த மாதிரி இப்போ அவன் சிஷ்யன் சொல்ல அவன் தன்னுடைய சிஷ்யன் ஞானி ஆகிட்டானோனே பயங்கர சந்தோஷம் அடைகிறார் என்ன சொல்கிறான் பாருங்கள் மே எனக்கு தேகேன்னு உடலுடன் சம்பந்தம் தொடர்பு கிடையாது உடம்புக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது எப்படின்னா விகாயசகன்னா வானத்தில் மேகங்கள் நிறையா பரவி கிடக்குது எக்கச்சக்கமாக ஆனால் வானத்துக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது அது மாதிரி நான் வானம் மாதிரி இருக்கேன் என்னுடைய உடம்பு அது ஒரு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் இருக்கேன் அதனால் இந்த உடம்பில் நான் இல்லை இந்த உடம்பில் எனக்கு உடம்பே கிடையாது அந்த உடம்பில் இல்லை அந்த உடம்பில் நான் இல்லாதப்ப எனக்கு எப்படி தர்மம் அதனுடைய தர்மமான ஜாகிரத்து விழிப்பு நிலை சொப்பன நிலை சொப்பன சுசுப்தாயக சுசுப்தி உறக்கம் விழிப்பு தூக்கம் கனவு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி இருக்கேன் நான் இப்போது அது அடுத்தது அப்போ இந்த உடம்பு உபாதி ஆயாத்தி ச ஏவ கச்சத்தி அதுவே வருது ச ஏவ கச்சத்தி அதுவே போதும் உடம்பு அதுவே வருது அதுவே போதும் ச ஏவ கர்மாணி கரோத்தி அதுவே எல்லா வேலையும் செய்து புங்குத்தே அதுவே அந்த செயலுடைய விளைவுகளையும் அனுபவிக்குது ச ஏவ அதுவே ஜீரியன முதுமை அடையுது மிரியத்தே அதுவே செத்து போகுது நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன் நான் அகம் சதா எப்பொழுதும் குலாத்ரிவ குலாத்ரி
அசையாத மலை மாதிரி நிச்சல அசைவற்று ஏவ சம்சிதக நன்றாக நிலைத்து நிற்கிறேன். நான் இருக்கேன், உடம்பு வருது போகுது, வேலை செய்யுது, அதனுடைய பலன் விளைவுகளை அனுபவிக்குது, முதுமை அடையுது, போய் சேருது. இப்போ யார் சொல்கிறது? பிரம்மம் சொல்லுது. சிஷ்யம் பிரம்மமயமாயிட்டான், பிரம்மஸ்வரூபமாயிட்டான். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். உலகம் ஃபுல்லாக சுவாமி வியாபித்து இருக்காரு, உள்ளே வெளியே அவருக்கு கிடையாது. அது ஒரு உயிர் 1000 கோடி உடல், அதில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு. ஒரு உயிர் 1000,000,000 கோடி உடம்பு இருக்குது, நமக்கு வரி வடிவம் கிடைத்திருக்கு, ஒவ்வொருத்தவங்களுடைய செயல் மாறுது அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து போகிறதும் வரதும் என்னென்னா, அந்த சூக்ஷ்ம உடம்பு தான் போகிறதும் வரதும், உள்ளே வரதும் உடம்பு எடுக்கிறதும் உயிர் இல்லை. சூக்ஷ்ம அந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்கிறோம்ல, அதுதான் உடம்பு எடுக்குது, உடம்புக்குள்ளே வருது, உடம்புக்குள்ளேருந்து வெளில போகுது. இருங்க வரேன். உயிர் தான் அதை இயக்கிறது. இப்போ வந்து ஃபேனு, அது உடம்பு, அதில் மெக்கானிசம் அது மனசு, அதுக்கு கரண்ட்டு அது உயிர். போதுமா? கேள்வியே கேட்க விட மாட்டேன், சந்தேகமாக இருக்கக்கூடாது. ஒரு துளி அணு கூட அணுவால் கூட சந்தேகமாக இருக்கக்கூடாது. ஃபேன் லீஃபே உடம்பு, உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசம் மனசு, அதுக்கு கரண்ட்டு உயிர். இப்போ நம்ம மனசு உள்ளே வரதான் உயிர் வருது, உயிர் போதுங்கிறோம். இப்போ அது காலம் முடிஞ்சோடனே அது கிளம்பிடும். அது எது கிளம்பிடும்? இந்த சூக்ஷ்ம உடம்பு கிளம்பிடும். யாருக்கு? சாதாரண சம்சாரிகளுக்கு, பிரம்மஞானம் இல்லாதவனுக்கு, இந்த மனத்தை பிரிக்க தெரியாதவனுக்கு சூக்ஷ்ம உடம்பு வரும் போகும். இவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் இங்கே பிரித்து கொடுக்கணும், அடிக்கடி சொல்லுவேன், எல்லாத்தையும் இங்கே பிரித்து கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி வருது பாருங்கள், கரெக்டாக வருது. யாரும் சொல்லிக் கொடுக்காத விஷயம், இதெல்லாம் உள்ளேருந்து வர விஷயம். எல்லாம் உன எனக்கு ஒன்று இன்றைக்கி சொல்லலை, டே ஒன்லேருந்து சொல்கிறேன். ஒரு 25 வருஷம் கழித்து சுவாமியோட தொண்டு செஞ்சு ஞானம் பெற்று சித்தி பெற்று வைராக்கியம் பெற்று என்ன செய்யணும்னு தெரிஞ்சு இதெல்லாம் சொல்லலை, டே ஒன்லேருந்தே சொல்லிட்டு வரேன். எந்த பிரசாதமும் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். கல்யாணமாயும் 15 வருஷம் 14 வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. இந்த மிஸ்ஸஸ் கோயிலுக்கு வர ஆரம்பித்தாங்க பாருங்கள், அப்புறம் இந்த வெல்விஷர்லாம் இருக்காங்களே அவங்க கையில் கொண்டு போய் திணிச்சு விடுவாங்க பழம் மாலை பூ. இன்றைக்கும் வேல் பூஜையில் வீட்டுக்கே இருந்து எதுவும் என் பேக்கில் எதுவும் இருக்கக்கூடாது. அவன் நாளேருந்து பேக்கே எடுத்துன்னு வர மாட்டேன். பேக் எதுக்கு எடுத்துன்னு வரேன்னா, என்னுடைய பனியனு துண்டு செல்லு இதுக்கு தான் பேக்கு. அது சின்னதாக தான் வச்சுருந்தேன், அதே நான் ஓட்ட பேக் வச்சுருக்காருன்னு ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஒரு பேக்கை வாங்கிட்டு வந்து இந்தாங்க கிஃப்ட்டு. எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு இந்த பேக்கு பிச்சைக்காரன் பேக் மாதிரி இருக்கு போல இருக்குது, அதுக்கு தோணி இருக்கும் போல இருக்குது, நல்லா பேக்காக வாங்கி வந்து கொடுத்துருச்சு. அது மாதிரி அது வந்து சுபாவம். ஏன்னா நமக்கு பூரணமாக எல்லாம் வந்துட்ட மாதிரி தெரியுது. இந்த நிறைவு எப்படிங்க வரும்? உங்கள் பார்வையில் எனக்கு எதுவும் வராத மாதிரி தெரியும். உங்களுக்கு இன்னும் நான் வந்து அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த வீட்டை இன்னும் ரூஃப் போடணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு அது பெரிய சுமம் மாதிரி தெரியும். என்னுடைய குழந்தைங்களுக்கு உங்களுடைய அக்கறை அப்படி தெரியும். அது தெரியுதே தவிர அது தெரிகிறது தான், நடக்கிறது வேறு லெவலில் தான் நடக்கும். பார்த்து தானே இருக்கேன். அந்தந்த நேரத்தில் அதை கரெக்டாக டக்கு டக்குன்னு டிக் அடிக்கிறார். அவர் மாதிரி டிக் அடிக்க முடியாது சுவாமிநாத சுவாமி மாதிரி. எதுவும் கேட்குறதே இல்லை. கேட்குனா கேட்குறது வெக்க பண்ணும். நம்ம அவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு வெக்கப் பண்ணும். அப்போ நம்ம கடமை செய்யலைன்னா இல்லை அக்கறை இருக்குது சொல்ல மாட்டோம் அவர்கிட்ட. முன்னாடி சொல்லவே தெரியாது, இப்போ சொல்ல தெரிஞ்சும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைக்கு வரப்பார். அதனால் இப்போ இவன் வந்து என்னவாயிட்டான், பிரம்மஸ்வரூபமாயிட்டான். குருவெலாம் கிடையாது, சிஷ்யெல்லாம் கிடையாது. இப்போ வரும் பிரம்ம ஒண்டி தான், அவரே பிரம்மா பார்க்குறான், இவரும் பிரம்மமாக இருக்கான். அதான் பாயிண்ட். அது மாதிரி நம்ம வாழ முடியுமா? மேகமும் மேகம் எனக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஆகாயம் இருக்குல்ல. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அது வரட்டும் போட்டோம், அது இது மாதிரி 100 பிரச்சனை பார்த்துட்டேன் போனா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ யாருக்காவது நம்ம பயப்படுவோமா? எந்த ஒரு இதுவும் இருக்காது. எவ்வளோ பார்த்துட்டோம் நம்ம, நமக்கு தெரியல. அப்பப்போ நம்மளை மறைச்சிடுது, அது போட்டு குழப்பிடுது. எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோம்,
ஆனால் அதே பயம், அதே சந்தேகம், அதே குழப்பம். நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியல நிறைய பேருக்கு. ஏன் லட்சியம் இல்லை? கேளுங்களேன், எனக்கு என்ன லட்சியம்னு. சுவாமியை வந்து நேரடியாக நின்று என்ன வேணும் கேட்டால் யோசிப்பான், அவசரம் அவசரமாக என்னத்தை கேட்கலான்ட்டு. ஒன்றும் தெரியாது அவனுக்கு, இப்போ என்ன தேவை, எங்கே போகிறோம், எதுக்கு வந்தோம். இந்த வார்டில் இருக்கான்னு சொன்ன இது ஃபோன் பண்ணானே ஒருத்தவன், ரிசப்ஷனிஸ்ட்டு ஃபோன் பண்ணி என்றைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அந்த வார்டு நம்பர் 17, அது மாதிரி தான் இருக்கான் அவன். அவன் ஒன்றும் தெரியல ஒருத்தவனுக்கும், எப்போ வரான் எப்போ போகிறான்னு தெரியலை. அதனால் உடல் என்ற உபாதி வருகிறது, அதுதான் உபாதி. உபாதின்னா என்னது? இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது. உபாதி வருகிறது போகிறது, செயல்களை செய்கிறது பலனையும் அனுபவிக்கிறது, பிறகு கிழட்டுத்தன்மை பெற்று இறக்கிறது. நான் ஆத்மா எப்பொழுதும் மலை போல நிலைத்தவனாக இருக்கிறேன், இதான் சாரம் அதில். இது இது மாதிரி சொல்ல முடியுமா? முடியும். ஜீவன் முக்தனுங்கிறா தான் நிலை. இப்போ எல்லாத்தையும் நான் உட்காந்து சிந்திச்சேன், சம்சாரி மாதிரி சிந்திச்சுட்டு இருந்தேன்னு வச்சுங்க, சிந்திக்க விடுறதில்ல அது வேறு விஷயம். சிந்திச்சுட்டு இருந்தால் நம்ம ஒரு காரியம் பண்ண முடியாது. நேற்று யாரோ சொன்னாங்களே கலரு முகம் அழகு ஏதோ யாரோ சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க, அப்படிலாம் பார்த்தா நம்ம ஒரு நாள் தொண்டு செய்ய முடியாது. நம்ம உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்குதுன்னு ஒரு, ஏன்னா அது பொய். உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிதுன்னு நீ நினைக்கவே கூடாது, அது எது வேணாலும் நினச்சிக்கோ, அது ஒரு பைத்தியம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைத்தியம் இல்லையா? ஜகத்து மித்தியா. இப்போ என்ன பண்ணுறான், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான்னு இவனே ஒரு இமேஜ். இமேஜுங்கிறது ஒரு நிழல், காணல் நீர், குடிக்கவும் முடியாது, தாகமும் அடங்காது, நீ பயிர் செய்யவும் முடியாது, விவசாயமும் பண்ண முடியாது. ஆனால் அதை நம்பிக்கிட்டு அது பின்னாடியே ப்ரெஸ்டீஜ், ப்ரௌட், ஸ்டேட்டஸ், இமேஜ். என்ன செத்து போகிறவனுக்கு என்ன ஸ்டேட்டஸு? அல்ப ஆயுசு, சொல்ப புத்தி, குப்ப மனசு. என்ன உனக்கு ஸ்டேட்டஸு? நான் கேட்டேன்னு என்ன என்ன உனக்கு அப்படி, நீ என்ன பெரிய இவரா அவரா, நீ என்ன தாமஸ் ஆல்வா எடிசனா, இல்லை எது வா சங்கரரா, ஏ சொல்லு நீ யார், நீ நீ ஒன்றையே கேட்டுப்பார், நீ யாருன்னு உனக்கே தெரியும். அல்ப அல்ப அதுக்கு தான் மகான்கள் பற்றிலாம் தெரியணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து தாய்மானவர் பேச போகிறேன், பிச்சு உதறிடுவான், நிறையா வச்சு செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம ஆளுங்களை சம்சாரிங்களை கொஞ்சம் தீண்டி விட்டு பார்க்குறது நமக்கு கொஞ்சம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மகான்களை மகானுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு இது. மகானுக்கு ஆப்போசிட் என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். மகானுக்கு ஆப்போசிட்டு அல்போன்னு அர்த்தம். மகானை பற்றி தெரிஞ்சாதான் நாம் அல்பமாக என்னன்னு தெரியும். புரியுதா சொல்கிறது? அதனால் இது 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 இருக்கட்டும். இப்படி ஒரு மந்திரம் சொல்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் போயிடுது. சரி பரவாயில்ல. இப்போ வந்து இந்த சம்பிரதாயத்தை பற்றி பேசின்னு இருக்கார் இல்லையா. கொண்டான் அடியேன் அடிமை குறிக்கொள்ள, கொண்டான் உயிர் பொருந் காய குழாத்தினை, கொண்டான் பலமுற்றும் தந்தவன் கோடலால் கொண்டான் என ஒன்றும் கூறகிலேனே. ஏதாவது புரியுதா? கொண்டான் அடியேன் அடிமை, சிவன் என்னை ஆள் கொண்டான், சிவன் என்னை ஆட்கொண்டான், அடியேனை அடிமையாக அவனுக்கு அவனை நோக்கி குறிக்கொள்ள, நான் அவனை நோக்கி பயணிக்கிறது தெரிஞ்சு அவன் என்னை ஆட்கொண்டான். முதல் லைன். கொண்டான் உயிர் பொருந்த காய குழாத்தினை, அதாவது கொண்டான் ஏற்றுக்கொண்டான் என்னுடைய உடல் உயிர் காயம் உடம்பு குழாத்தினை, இந்த கூட்டம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாத்தையும் நான் சமர்ப்பணம் பண்ணினேன், அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். முதல்ல ஆட்கொண்டான், ரெண்டாவது ஏற்றுக்கொண்டான், மூணாவது கொன்றான். கொண்டான் பலமுற்றும் தந்தவன் கோடலால் கொண்டான், தான் பெற்றுக்கொண்டான்.
என்னது வினை பலன் அத்தனையும் இருவினை எழுக நல்வினை தீவினை அதனுடைய பலன் முற்றும் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு இப்போ இது வந்த பிற்பாடு, காலம் வந்த பிற்பாடு சித்தி அடைய போகிறான். அப்போ கொண்டான், என்ன கொண்டான், பறித்து கொண்டான் என ஒன்றும் கூறகிலேனே. அவனுடைய அவனே கொடுத்தான், அவனே பறிச்சுக்கிட்டான். கொடுத்தவனே பறித்து கொண்டான்னு ஒரு பாட்டு. நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும், மயக்கமு அந்த பாட்டு பிடிக்கும். அது இந்த பாட்டு பிடிக்காத உலகத்தில் ஒருத்தனும் இருக்க முடியாது. சிந்திக்கிறவனாக இருந்தால் இந்த பாட்டு பிடிக்கும் கண்டிப்பாக. மயக்கமு குழப்பமு ஃபுல்லாக மேரேஜுக்கு முன்னாடியே அப்படி இருப்பான், மேரேஜுக்கு அப்புறமும் இப்படி இருப்பான். மேரேஜுக்கு அப்புறமா தான் அவனுக்கு ஞானமே. இப்போ நம்ம ஆடியோ பார்க்குறவங்க 35 to 45 தான் கல்யாணம் ஆகி இந்த 45 வயசில் அவனுக்கு ஞானம் பிறந்துடுது. ஆர்வமாக கேட்குறாங்க நம்ம இது ரேஷியோ போட்டு காட்டுறாங்க. அதனால் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிறார். பறித்து கொண்டானேனா ஒன்றும் கூறைகளேனே. எது இந்த வரும் போகும் உடம்பு, இப்போ சொன்னால அவன் உடம்பு வரும் போகும் இப்போ தெரியுதா, சூக்ஷ்ம உடம்பு தான் வருது போகுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா. சூக்ஷ்ம உடம்பு தான் வருது போகுது, உயிர் எங்கேயும் இருக்குது. இப்போ அடுத்தது நிலையாமை, யாக்கை நிலையாமையை சொல்கிறார். யாக்கைனா உடம்பு, யாக்கைன்னு சொல்லலை. நிலையாமை என்ன நிலையாமை, குறிக்கின்ற தேகமும் வினையை குறித்து தான் இந்த நம்மளுடைய கலர் உடம்பு முகம். ஆமாம், சில பேர் முகத்தை பார்த்தாலே கிடுகடுன்னு இருப்பான், பிறந்ததுலேருந்தே இருப்பான், அப்படி தான் இருப்பான். என்ன அது வினை, அவன்கிட்ட கிட்டே நெருங்குவாங்களா, நெருங்க மாட்டாங்க. அப்புறமா அவர் சொல்லுவார், கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும் அப்படிம்பார். பாவம், வினையை குறிக்கின்ற தேகம், நீ வச்சிருக்க செஞ்சுருக்க வினைக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு கருப்பு சகப்பு உயரம் குட்டை உடல்நிலை சரியாக இருக்கிற அமைப்புகள் சரியில்லாத அமைப்புகள் எல்லாம் குறிக்கின்ற தேகம், எல்லாம் வினையை குறிக்கின்ற தேகம். இந்த பையன் இப்படி செஞ்சுருக்கான் அதனால தான் இவன் இப்படி பிறந்திருக்கான். அவனு பாவம் புண்ணியம் கணக்கு போடுறோம்ல, அதெல்லாம் சரிதான். நீங்கள் வந்து நீங்கள் தப்பான மனிதர்களுக்கு இறக்கம் காட்டினீங்கன்னா ரொம்ப அவசப்படணும். இறக்கம் காட்டலாம், தப்பான மனிதர்களுக்கு காட்டினீங்கன்னா அல்பஸ்நேகம் பிராண சங்கட்டம்னு கொண்டு போய் விட்டுருவான். ஜாகிரதையாக கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் உதவி செய்யணும், எந்த டச்சும் இல்லாமல் உதவி செய்யணும். அவனுக்கு அவன் உதவி செய்யணும், ஆனால் நமக்கு அவனுக்கு டைரெக்ட் டச் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உதவி செய்யணும். குறிக்கின்ற தேகமும் தேகியும், தேகம் தேகி, தேகனா உடம்பு, தேகினா உயிர், அதில் உயிர் கூடுது. கூடில் நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற சிவன். அப்போ பிராணன் உள்ளே வருது, உயிர் உள்ளே வந்ததுன்னா பிராணன் உள்ளே வருது. அந்த கனெக்ஷன் கொடுத்தோடனே எல்லா டச்சும் வரும்ல, நம்ம கனெக்ஷன் கொடுத்தோடனே எவ்வளோ மெசேஜ் வருது, எவ்வளோ ஃபோன் கால் வருது, உடனே ஆக்டிவேட் பண்ணிட்டான், உடனே அங்கேருந்து ஃபோன் வருதியான்னு சொல்லுவான். அது மாதிரி நெறிக்கும் பிராணன், உயிர் உள்ளே வந்தவனே கனெக்ஷன் கொடுத்தவனையே நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற சீவன். பிராணன் உள்ளே வர ஆரம்பிச்சிடுது, பிராணன் உள்ளே வந்தால் தான், பிராணன் பூசா வருதா எங்கேயும் இருக்குது, அதான் அங்கே பாயிண்ட்டு. பிராணன் வியாபிச்சிருக்கு, பூமி ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. ஆமாம், அந்த கனெக்ஷன் கொடுத்த உடனேயே பிராணன் உள்ளே வருது. எதுக்கு, அந்த சிவத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காக வருது. அது பஞ்சபூதங்களும் சிவத்துக்கு பூஜை பண்ணி ஆகணும், அதனுடைய கடமை அது. தன்னை படைத்தவங்களை தான் நன்றி சொல்லணும்ல. இப்போ சொன்னேன், ஞானிகளை பூஜிக்கணும், பெரியவங்களை பூஜிக்கணும். பெரியவங்க சின்னவங்களே இல்லாமல் போச்சு இந்த செல்லை வச்சுக்கிட்டு. பெரியவங்க சின்னவங்க இருக்குது, மரியாதை இருக்குது, நீ கொடுக்க வேண்டாம், அதுவே தோணும். உனக்கு இல்லைன்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம், ஸ்க்ரீனு நிறையா போட்டிருக்குன்னு அர்த்தம். பெரியவங்க நிறையா சொல்லியே கொடுக்கறது இல்லைங்க, சொல்லி கொடுத்தே வளர்க்குறது இல்லைங்க. அதுக்கே ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரில, ஏதோ ஒன்று பணம் சம்பாதிக்க தெரிஞ்சு வச்சுருக்கு. பிறந்தவொடனே பணம் சம்பாதிக்க போயிடுது, 6 to 7 போயிடும் போலங்க. எப்போ பார்த்தாலும் பணம் தான் சொல்லுது. வேல்யூஸ்லாம் பொதுவாக எதிர்பார்க்கக்கூடாது நம்ம, பட் மகத்துவம் இருக்கே, மகத்துவமான பொருள் மகத்துவமான இடத்துல தான் இருக்கணும், இல்லைன்னா அது போனதுக்கப்புறம் உட்காந்து அழுவே. உயர்ந்த பொருள் ஒன்றை விட்டு போன பிற்பாடு உட்காந்து அழுவே, பைத்தியம்.
நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற ஜீவன், நெறியாக வந்து போகக்கூடிய பிராணன் உள்ளே வரும், ஜீவன் நிலைக்கும். அது வரைக்கும் எனக்கு பிராணன் வந்து போகிற வரைக்கும் பிராணன் வந்து உள்ளே கனெக்ஷன் கொடுத்தா தான் அதுவே வருது, அது உனக்கு தெரியாது. புரியுதா? பிராணன் சும்மா வருமா? கனெக்ஷன் கொடுத்தா வருது, பூஜை பண்ணுறதுக்கு வருது. அப்புறம் பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை. யம காலம் ஆயிடுச்சு, யம உடலை பறிக்கின்ற, இந்த வார்த்தையெல்லாம் சேர்க்கணும், பறிக்கின்ற காயத்தை உடம்பை பற்றிய நேர்மை, அது பற்றிய அறிவு இருக்கணும். உடம்பு இப்போ நான் சொன்னால அவன் சிஷியன் வரும் போவியன், அதுவாக வருது, அதுவாக போகுது, அதுவாக வேலை செய்யுது, அதுவே பலன் அனுப்பிக்குது, அதுவே சிரிக்குது, அதுவே அழுவுது, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நீ வேணால் அதை அழைச்சின்னு போ அப்படின்னு சொல்லிடுவான். அது மாதிரி பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை அறிவுடன் பிரிக்க அறியாதோர் பேயுடன் ஒப்பரே. உடல் வேறு, உயிர் வேறு அப்படிங்கிற, நான் ஆத்மா, நான் உடம்பல்ல, மனமல்ல, புத்தி இல்லைங்கிறத பிரிக்கிற அறியாதோர், வேறு வேறு என்று அறியாதோர், உடலையும் உயிரையும் பிரிக்கன்னு தான் போட்டிருக்கு. எதை பிரிக்க? உடலையும் உயிரையும் பிரிக்க வார்த்தை சேர்க்கணும். அறியாதோர், வேறு வேறு என்று அறியாதோர் பேயுடன் ஒப்பரே, பேய்க்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு, உணர்வுடையார்க்கு உலகமும் தோன்றும். என்னது? விழிப்பு நிலை இருக்கிற விழிப்புணர்வு. மெய்ஞான உணர்வுடையாருக்கு உலகம் தோன்றும், உலகத்தினுடைய இயல்பு தோன்றும். அது மித்யாவா சத்தியமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ எல்லாருக்கும் இது மித்யா சத்தியம்னு அவனுக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு உலகம் மித்யான்னு யார்ட்டையா சொல்லி பாருங்கள். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், அப்போயே சொன்னேன் நீ வேதாந்த கிளாஸ்லாம் போகாதேன்னு. இன்றைக்கி வந்து உலகம் மித்தியான்னு சொல்கிறாரு. உலகம் மித்தியானா டெம்ப்ரவரின்னு அர்த்தம். டெம்ப்ரவரின்னு சொன்னால் இல்லையே பர்மனெண்ட்டு, நான் இங்கே 4000 வருஷம் இருக்க போகிறேன் தெரியுமில, அடுத்த மூளை திருமூலர் நான் தான் அப்படிம்பான். அப்படி தானே இருக்கான் அவருக்கு? என்னமோ ரொம்ப காலம் அவர் வந்து இங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், மெதுவாக செய்யலாம், ஒன்றும் அவசரம் இருக்குது. 60 வயசுக்கு மேலே நான் கைங்கரியம் பண்ணுறாராம் அவர், கைங்கரியம் என்னத்த சொல்கிறது. 60 வயசில் வராராம், 60 வயசில் என்ன திரும்ப செய்கிறான், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியை தேடுறான், அடுத்த இளைஞனை வேலையை செய்ய விடுறதில்ல, இன்னொரு ரிட்டையர்மெண்ட் கம்பெனி கேட்குறான், எக்ஸ்டென்ஷன் கேட்குறான், அதில் வருத்தப்படுறான், மதிப்பு இருக்காதான், மரியாதை இருக்காதான், ரிட்டையர்ட் ஆனான். ஏன்னா லட்சியம் இல்லை, வயசு விழுதாகி போச்சு, லட்சியமே இல்லை. என்ன லட்சியம்னா, எதுக்கு வந்தியோ அதை நீ தேடவே இல்லை, போ எல்லாம் வேஸ்ட்டு. அங்கே வந்து யம தூதர்கள் உன்னை எப்படி தெரியுமா கூட்டின்னு போவான், நீ உன்னையெல்லாம் அழைச்சின்னு போது என்ன அனுப்புகிறான் பாரு அவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவான், யம தர்மராஜாவை திட்டிட்டு போவான். பதினாலு ஃபுல்லாக என்னடா பண்ண நீ, நான் இது பண்ணேன், அது பண்ணேன், படிக்க வச்சேன், இது பண்ணேன், கல்யாணம் பண்ணி, அதுக்கு தான் வந்தியா இங்க, 18-50 வருஷம் என்னடா பண்ண, கேட்குற கேள்வியெல்லாம் எக்கச்சக்கமா அப்படியே அசிங்காசியமாக கேட்க வரான் மேலே. இவனுங்களை எல்லாம் இப்போ இங்கே ஒரு பிரஸ்டீஜெலாம் அங்கே ஒன்றும் வேலை செய்யாது, ஏன்னா இவருடைய எடுத்துகிட்டு போகிற ஆடி காரு, அந்த காரு, காடி காருலாம் ஒன்றும் உபயோகம் இல்லை. உணர்வுடையாருக்கு உலகமும் தோன்றும், உலகத்தினுடைய விழிப்புணர்வு, அதான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு இருக்கிறவனுக்கு தாய்மானவர் வந்து, தாய்மானவர் காலமும் சதாசிவ போதேந்திர அவர் காலமும் ஒன்று. தாய்மானவருக்கு மௌனகுரு திருச்சியில் மலைக்கோட்டையில் தாய்மானவர் கோவில் இருக்குது, கோவில் இருக்குது, பெரிய கோயில், பார்த்தா மலை மாதிரி இருக்கும், சின்ன கோயில் மாதிரி, உள்ளே பார்த்தா பெரிய பிரகாரம்லாம் வச்சு, அதெல்லாம் ரொம்ப பெரிய கோயில் அது. அவர் தான் உபதேசம் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் நீ என் கூட இருக்காதம்பார், பெரிய கொடுமையாக இருக்கும், ரொம்ப நாள் தேடுவார், இதுதான் குருவை தேடுவார் இவர், இந்த தாய்மானவர் ரொம்ப நாள் குருவை தேடி தாய்மானவர் சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவார். அவங்க அப்பா அம்மா சுவாமினா இந்த தாய்மான சுவாமியை பரபிரம்மத்தை டெய்லி போய் தரிசனம் பண்ணுவாங்களாம். அவங்க அப்பா ரொம்ப தீவிரமாக கேடிலியப்ப பிள்ளை, பிராமணர்களுக்கு அடுத்த நிலை அவங்கெல்லாம், அந்த பிள்ளைமார்கள்லாம் சைவமாக இருப்பாங்க, வெஜிடேரியன் அந்த லெவலில் சொல்கிறேன். பிரம்மத்தை தேடுறதுலேயும் கிட்டத்தட்ட பிள்ளைமார்கள் இருப்பாங்க கிட்டத்தட்ட, அதில் தான் அந்த வழியில் தான் அவர் வர்றார்.
அவர் என்ன சொல்வார், குரு என்ன பண்ணுவார், ரொம்ப நாள் கழித்து சுவாமியே குருவாக வருவார், சுவாமி இந்த தாய்மானவ சுவாமியே மௌன குருவாக தட்சிணாமூர்த்தியே வருவார். வந்து நீ வந்து நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், நீ வந்து கொஞ்ச நாள் நீ கிரகஸ்தம் இருந்து பிராரப்தம்லாம் பண்ணி தான் ஆகணும், கர்மயோகம் பண்ணுன்னு கிரகஸ்தத்தில் தள்ளி விட்டுருவார், வேண்டாம் வேண்டாம் மாதிரி தள்ளி விட்டுருவார். நான் இங்கே இருந்தால் தான் பிரச்சனை, நான் கிளம்புறேன்னு கிளம்ப மறைஞ்சிடுவார். அப்புறம் நான் முடிச்சுட்டு அப்புறம் வரம்பார். அப்புறம் இடையில ஒரு சதாசிவ போதேந்திரத்தை, சதாசிவ போதேந்திரம் அப்படி தான் கையை வெட்டினா கூட அதை பற்றி கவலைப்படாமல் அது பிசாமல் போகுது, ரத்தம்லாம் சொட்டிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அவனும் எடுத்தாந்த ஐயா அவங்க கையை வந்து அங்கே வெட்டி ரோட்டில் கிடக்குது பண்ண, அப்படி எடுத்து வச்சா ஒட்டிக்குது. ஞானிகள் பாருங்கள் வாழ்ந்துருக்காங்க, இதோ இங்கே இருக்குது அதிஷ்டானம் பார்த்துட்டு வந்தோமே நம்ம போனோமே அடிச்சுன்னு போனேன் அடியார்களை. அவர் வந்து காஞ்சி மடத்தில் ஒரு பீடாதிபதியாக இருந்திருக்கார் ஒரு காலத்தில், சதாசிவ போதேந்திரம் அந்த பரம்பரை அத்வைத பரம்பரை. எழுச்சூரில் ஒரு அதிஷ்டானம் இருக்குது, நம்மளுடைய மடத்தினுடைய பாரம்பரியம் எழுச்சூர் சிவன் கோயில் இருக்குது பாருங்கள், ரொம்ப பழமையான கோயில், அங்கே ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அதிஷ்டானங்கிறது சமாதி, ஆ படப்பை தாண்டி உரகடம் தாண்டி லெஃப்டில் போகும் ரோடு, ஒரு 3 கிலோமீட்டரில் ரொம்ப பெரிய குளம், அது இப்போ தூர்வாரி அது பண்ணி இதை பண்ணி ரொம்ப இது ப அந்த இதில் ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அவர் உபதேசம் கேட்குறாரு, விட்ட போய் உபதேசம் கொடுங்க, ஏதாவது சொல்லி கொடுங்க எனக்கு, ஏகாந்தமாக இரு ஜவங்கூடையும் சேராதங்கிறார். வேற ஒன்றுமே எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆத்மா அசங்ககை உணர்வுடையாருக்கு உலகம் தோன்றும், உணர்வுடையார் விழிப்புணர்வு உடையவருக்கு உலகம் இந்த உலகத்தினுடைய நீ இயல்பு தோன்றும், இயல்புங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். அப்புறம் உணர்வுடையாருக்கு ஒரு துயர் இல்லை, சிவ உணர்வுடையாருக்கு. நீங்கள் சிவம்னு சைவம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவம் தன்னுடைய உயிரினுடைய உணர்வு உடையாருக்கு. நம்ம சிவத்தையே எடுத்துக்குவோம், முதல்ல சிவத்தை வெளியில் எடுத்துக்குவோம், அப்புறம் உள்ளே எடுத்துக்குவோம், அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். புரியறதுக்காக தான் அது மாதிரி சொல்கிறோம். சிவ உணர்வுடையாருக்கு ஒரு துயர் இல்லை, துன்பம் என்பதே இல்லை, துயர் என்பதே இல்லை. அப்புறம் உணர்வுடையார்கள் விசாரம் செய்யும் உணர்வுடையார்கள், குருவுடன் விசாரம் செய்யும் உணர்வுடையார்கள் சிவத்தை உணர்ந்த அக்காலம் அங்கே சிவத்தில் நிலைத்த உணர்வுடையார்கள் உணர்ந்து உள்ளேயே சிவத்தை கண்டாரே. அவர் எப்படி எழுதியிருக்கான, உணர்வுடையார்கள் உணர்ந்த அக்காலம், எதை உணர்ந்த அக்காலம், சிவத்தை உணர்ந்த அக்காலம், சிவத்தை சேர்க்கணும், உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டாரே அங்கே சிவத்தை உணர்ந்த அவர்கள், அங்கே சிவத்தில் நிலைத்த உணர்வுடையார்கள் உணர்ந்து உள்ளேயே கண்டார்கள். ஆத்ம தரிசனம் இது கிட்டத்தட்ட ஆத்ம தரிசனம், ஆத்ம தரிசனம் நெருங்கிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை இருக்குதுல்ல, எப்படி பார்த்து இருக்கு இருக்குது பார்த்தீங்களா, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகள் சித்தப்பிரஜம் மறக்கக்கூடாது, திருடச்சித்தம் உறுதியானது, தொடர்ந்து போகிற அனுஷ்டானம். இப்போ நீங்கள் அனுஷ்டானத்துக்கு வந்துட்டீங்க, பூஜைக்கும் வரீங்க இங்கேயும் வரீங்க, பிடிச்சி ஆகணும், ஏகாகிர சித்தம், ஏகாகிர சித்தம் வந்துடுச்சு, அனுஷ்டானம் வந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம ஜென்மாவில் பல ஜென்மாவில் கேள்விப்படாமலே செத்து போயிட்டோம். இந்த ஜென்மாவிலையாவது இந்த ஆச்சார அனுஷ்டானம்லாம் கொஞ்சம் காதலியாவது கேட்போம். முன்னெல்லாம் அதெல்லாம் கெட்ட வார்த்தையாக இருந்துச்சு, நம்மளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டானுங்க. நம்ம ஜென்ரேஷனே பிரம்மத்தை நோக்கி போகக்கூடாதுங்கிற மாதிரி அசுர சிந்தனை வேறு என்ன. இப்போ தான் ஜபம் தபம் இப்போ தான் தெரியுது, தியானம் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நீங்கள் தியானம் பண்ண யார்ட்டையா சொல்லுங்கள், அவ்வளோதான், என்னடா என்னடா இப்படி கெட்டு போயிட்டே, யாரா உன்னை கெடுத்தா, நல்லா தானடா இருந்த. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அல்பமாக பேசுவான், சன்னியாசி ஆயிர போகிறடா அம்மா, என்னமோ இவங்க வீட்டு வீட்டுல என்னமோ வேலைக்கு வர வேலைக்காரங்க மாதிரி. சன்னியாசம்னா அவ்வளோது, கடைசி ஜென்மா தான் சன்னியாசம் உனக்கு தெரியுமா, கிட்டக்க போக முடியாது, கிட்டக்கே சேர்க்க மாட்டான், எப்படி கிட்டக்க போக போகிறான், அதுக்கு தான் கிட்டக்கே சேர்க்கறது இல்லை, கெடுத்து விட்ருவாங்க போய்.
அடுத்தது காயப்பரத்தின் அலைந்து துரியத்து கால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய அவ ஆறாறு அடைந்து திரிந்த ஏற்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே. காயப்பரத்தின் அலைந்து துரியத்து உடலை சுமந்து பரத்தின் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து இந்த மனசு சில நேரம் ஒடுங்கும், சில நேரம் விரியும். அதுதான் சால விரிந்து சில காலம் விரிந்து நன்றாக விரியும், சில நேரம் குவிந்து துரியத்தில் இருக்கும், சில நேரத்தில் சகலராக இருப்பான், அதாவது தமோ குணத்தில் இருப்பான், ரஜோகுணத்தில் இருப்பான், சத்துவகுணத்தில் இருப்பான். மும்மலமும் அவனை ஆட்டி படைக்குது. இதெல்லாம் இருந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன், கண்ணா பின்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். சாலை விரிந்து குவிந்து சகலத்தில் பலவிதமாக சுற்றிட்டேன். இந்த உடம்பை சுமந்து அலைந்து திரிந்து அப்படியே சுற்றிக்கிட்டு கிடந்தேன். அப்போ ஆய அவ ஆறாறு அடைந்து எப்படியோ கனெக்ஷன் குருவோடு ஏற்பட்டுச்சு. இப்போ சிவத்தை ஆய சிவத்தை ஆய்ந்து தன்னை ஆய்ந்து அவ ஆறாறு ஆறாறு முப்பத்தாறு அடைந்து அறிந்து அடைந்து அறிந்து ரெண்டும் ஒன்று தான். தத்துவங்களை அறிந்து இப்போ என்ன ஆயிட்டேன், கண்டபடி தெரிந்த எனக்கு தூய அருள் தந்த அறிவு அன்பு ஆற்றல் இதெல்லாம் தூய அருள் தந்த நந்திக்கு என் குருவுக்கு என் சொல்வது. என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நன்றி சொல்கிறது எப்படி நான் நன்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். அவர் வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு, கண்ணா அப்படின்னு சுற்றி எப்படி தான் நம்மளும் இருந்தோம். அடுத்தது அத்வைத்தம், நான் என நீ என வேறில்லை, நன்னுதல் ஊனென உயிரென உடன் நின்று வானென வானவர் நின்று மனிதர்கள் தேனென இன்பம் திளைக்கின்றவாறு. சம்பிரதாயம்தான், நான் என நீ என நான் நீ வேறில்லை, நாங்கிறதும் நீங்கிறதும் ஒன்று தான். இந்த நவுன்ஸ் ப்ரோனவுன்ஸ்லாம் கிடையாது, ஒன்று தான் இருக்குது அகம். நானை கடந்த நான் ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. பாக்கி எல்லாம் ஒன்று தான், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்க்கும் கருவி மூணும் ஒன்று. ஊனென ஊன் உயிரென உடன் என்று, உடனும் உயிரும் பிரிக்க முடியுமா, பிரித்தா இருக்க மாட்டாங்க. அது மாதிரி நானும் நீயும் பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படி சொல்கிறார். அப்புறம் வானென வானவர், ஆகாயம் தேவர்கள் அவங்கள பிரிக்க முடியாது, நின்று மனிதர்கள் தேனென இன்பம் திளைக்கின்றவாறே, தேனும் அதனுடைய சுவையும் பிரிக்க முடியுமா. அது மாதிரி இந்த உலகத்தில் அத்வைதமாக நானும் நீயும் இருக்கிறோம் அப்படின்றார். அடுத்த பாட்டு, இன்னும் டைம் இருக்கே, போர் அடிக்குதா உங்களுக்கு, அடிக்கட்டும். அவனும் அவனும் அவனை அறியார், சம்சாரியும் முமோக்ஷுவும் அவனே. இப்போ கொஞ்சம் தெரிஞ்சவன் முமோக்ஷு, சம்சாரி ஒன்றுமே தெரியாதவன் மண்டு. மண்டுன்னு எதுக்கு தெரியுமா சொல்கிறோம், சம்ஸ்கிருத வார்த்தை மண்டூக்குன்னு பேர். அதுக்கு மண்டூக்கம்னா தவக்கலை, அது கிணத்தை விட்டு வெளியிலேயே வராது, மோஸ்ட்லி கிணத்துல தான் இருக்கும். அதுக்கு அதுவே உலகம், அதுவே எல்லாமே கரெக்டுங்கும். உள்ளே இருந்துக்கிட்டு ஐடியாலாம் கொடுக்கும், அட்வைஸ்லாம் பண்ணும், உள்ளே உட்காந்துட்டு கடலை பற்றி பேசும், ஏன் தண்ணி ஏன் சுவைக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கும் எல்லாம் சொல்லும். அது பேர் மண்டூக்குன்னு பேர், அதுதான் இக்க விட்டுட்டான் நம்மால் மண்டுன்னு விட்டான், புரியுதா, தவக்கலை. இப்போ தாமரை மலர் அப்படி நல்லா மலர்ந்து இருக்கும், அது பக்கத்தில் ஒரு இலை இருக்கும், அதில் போய் படுத்து கிடக்கும். தேன் வெளியிலேருந்து எங்கேருந்தோ வண்டு வந்து தேனை குடிச்சிட்டு போகும், இது குடிக்க முடியாது, அது பிறவி அப்படி என்ன பண்ணுது. அது மாதிரி மண்டூக்கு, அது மாதிரி சம்சாரிக்கு ஒன்றுமே தெரியாது, அது வேறு விஷயம், அது வேறு எங்கேயோ போயின்ட்டுருக்கு, எதையோ தேடிட்டுருக்கு. ஆனால் காலையிலேருந்து வேலை செய்து எங்கே போகிறேன்னே தெரியல, பேக் எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டுக்கு வரத்துக்கு என்ன பண்ணுன்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணுன்னு நினைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லலை. நீங்கள் வேணால் நீங்கள் சாயந்தரம் அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு வரவுன பாருங்களேன், ட்ரெயினை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கார்னரில் நின்று பாருங்கள், எல்லோரும் முகத்தையும் பாருங்கள், ஆ எல்லோரும் எப்படி வீட்டுக்கு போகிறான்னு பாருங்கள், ரொம்ப கொடுமையாக இருக்கும், அவ்வளோ கொடுமையாக இருக்கும், அவ்வளோ இது மனசொம ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் அவன் ஃப்ரைடு எல்லாத்தையும் மொத்தமாக சுமந்துக்கிட்டு முதுகில் ரோபாட் மாதிரி பேனு போகிறான் காலையில் போகும்போது பாருங்களேன் அதே கடுப்பு சிடு சிடு கொடை கொடை அது கடமுடா என்ன பண்ணுறது எங்கே போகிறான்னு தெரில அவனுக்கு ஒரே இடத்துக்கு தான் போகிறான் டெய்லி டெய்லி ஒரே இடத்துக்கு தான் போகிறான் அவ்வளோ டென்ஷனில் போகிறான் லைட்டாக சின்னதாக கொஞ்சம் வண்டியில் லைட்டாக அவ்வளோதான் சண்டை பெரிய சண்டை அவருக்கு என்னென்ன மொழி தெரியுமோ எல்லா மொழியும் திட்டுவார் கொஞ்சம் படித்தவர் டீசெண்டாக திட்டுவார் இன்னும் கொஞ்சம் தமிழில் சுத்த தமிழில் பேசுவாங்க சென்னை தமிழில் பேசுவாங்க என்ன அப்படி என்ன அப்படின்னு கேட்குறேன் டைம் ஆச்சான் டைம் ஆகிடுச்சான் டெய்லி அந்த ஆஃபீஸ் தானே போகிறேன் எத்தனை மணிக்கு ஏந்துக்கும் தெரியாது உனக்கு படுக்கிற டயத்தை விட்ருவான் ஏந்துக்கிற டயத்தையும் விட்ருவான் படுக்கிற டயத்தை பிடிச்சா தான் ஏந்துக்கிற டயத்தை பிடிக்க முடியும் எல்லாம் ஏடா குணம் பண்ணிவிட்டு அவனும் அவனும் அவனை அறியார் அவனுன்னா ஒன்றும் அறியாத ஒருத்தன் இருக்கான் அவன் கொஞ்சம் புரிஞ்சவன் துவைத்தமாக பார்க்குறவன் ஒருத்தன் இருக்கான் ரெண்டு பேருமே அவனை அறியார் சிவத்தை அறியார் அவனே அருகில் அறிவானும் இல்லை அவனை ஒருத்தவன் அறிகிறான் அப்படின்னு சொன்னால் அறிபவன் கிடையாது இது என்ன தத்துவம்னா அறிவை அறியும் அறிவை அறிவது அறிவே இல்லைன்னா அறிவை அறியும் கருவி அறிவு அந்த தத்துவத்தில் ரெண்டு பேர் இருக்கான் ஒருத்தன் துவைத்தம் பேசுகிறான் ஒருத்தன் ஒன்றுமே தெரியல அவன் சிவத்தை அறியலை அவனை அறியலை அவனை அறியில் அறிவனும் இல்லை ஒருத்தவன் அறிகிறான்னு சொன்னால் நான் அறிகிறேன்னு சொன்னால் அதுவும் தவறு அறிகிறது யார் ஆப்ஜெக்ட் கிடையாது சப்ஜெக்ட் தான் ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் டெஸ்டினேஷன் அவனும் அவனும் அவனை அறியில் இப்போ ரெண்டு பேருமே அவனை அறிஞ்சா அறிஞ்சிட்டேன்னு சொன்னால் அறிபவனும் அறியப்படு பொருளுமே ஒன்றுங்கிறதுனால அவனும் அவனும் அவன் இவன் ஆமே இந்த மூணு பேரும் ஒன்றாயிடுறான் அவன் இவன் அறியப்படும் பொருள் இப்போ ரெண்டு பேர் இருந்தான் ஏற்கனவே மூணாவது வந்து சிவம் மூணு பேருமே இல்லை இப்போது எப்படின்னா மூணு பேருமே அவன் வந்து இவன் ஆகிட்டான் இப்போது அறியும்போது இந்த வார்த்தைகள் போட்டு தாக்கியிருக்காரு இதே தான் படித்தா ஒன்றுமே புரியாது ஆனால் கொஞ்சம் சூக்ஷ்மமான சின்னதாக ஒரு எழுத்தில் அர்த்தத்தை கொடுத்துருக்காரு அறிவை அறிவது அறிவே அறிவை சிவத்தை அறிவது ஜீவன் எதை வச்சு அறியுது அறிவுங்கிற வேதத்தை வச்சு அறியுது அறிவை அறிவும் கருவி அதாவது வேதம் அறியப்படும் பொருள் சிவம் அறிவது ஜீவன் மூணும் அறிவு தான் இதுவே பெரிய பிரம்ம ரகசியமாச்சு பிரம்ம அறிவு சொரூப்பங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க பிரம்ம அறிவு சொரூப்புங்கிறது யாருக்குமே தெரியல சச்சிதத் ஆனந்தம்னா சத்துனா நல்லது சித்தனா அறிவுன்னு சொல்கிறானே தவிர அறிவு ஸ்வரூபம் தான் பிரம்மம் இப்போ பிரச்சனை என்னது இந்த பிரம்மத்தை மாய மூடி இருக்கு அதனால் அது அறியாமல் இருக்குது எது அறியாமல் இருக்குது மெய்ப்பொருளை அறியாமல் இருக்குது எது மறைச்சிருக்கு மாயை மறைச்சிருக்கு எதை மறைச்சிருக்கு சத்தை மறைச்சிருக்கு எது பார்க்குது சித்து பார்க்குது சித்து பார்க்குது சித்துக்கு நடுவில் மாயை இருக்குது சத்து அந்த பக்கம் இருக்குது சித்து தான் உங்கள் மனம் சூக்ஷ்ம உடம்பு அது அழிக்க முடியாது அழிக்க முடியாத ஒன்று தான் சித்து சிவத்துக்கு இணையான வல்லமை உடையது மதிப்பு ஜீரோ இல்லை ஆனால் இருக்குது மதிப்பு இல்லை ஆனால் மதிப்பு இருக்குது ஒன்றோட சேராமல் இருந்தால் மதிப்பு இல்லை ஒன்றோடு சேர்ந்தால் மதிப்பு இருக்குது இருக்கா இல்லையா அதுதான் அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஜீரோவுக்கு ஜீரோ இல்லைன்னு சொல்ல முடியாது ஜீரோ இல்லைன்னா உற்ற வேண்டியதுன்னு எதுக்கு ரவுண்டு போட்டேன்
சீரா இருக்குங்கிறத ரவுண்டு போட்ட. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், நல்லா அழகாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்று ஜீரோலாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால இது அது பொருந்துச்சு, அதனால் இப்போ இந்த வார்த்தையை போடுறோம். ரொம்ப கரெக்டாக பொருந்துது. அதே மாதிரி இந்த ஜீரோவை நடுவில் ஒன்று நிறுத்தினீங்கன்னு வச்சுங்க, ஜீரோவை கீழே படுக்க வச்சு நடுவில் ஒன்று நிறுத்தினீங்கன்னா சிவலிங்கம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லா தத்துவமும் அதுலேயே அடங்குதுங்க. ஆச்சரியமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஒன்று ஜீரோவும் தான் உலகம், அது தெரியும்ல. உலகமும் உயிரும் ஒன்றும் ஜீரோவும், உயிர் ஒன்று உடம்பு ஜீரோ. அதே மாதிரி ஜீரோ தான் உடம்பு தத்துவம். அம்பாள் வந்து மித்யா மாய, அவ ஜீரோ இல்லை ஆனால் இருக்கு. சுவாமி ஒன்று மெய் தத்துவம் சத்து தத்துவம் இருக்கு, அது இருக்குது, எப்பயுமே இருக்கும். இது இல்லை, அப்பப்போ இருக்கும், அப்பப்போ இருக்காது. தோன்றி மறையக்கூடிய, தோன்றி மறையிறது பொய், அதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. ரமணர்கிட்ட வந்து, சுவாமி உங்கள்கிட்ட அண்ணாமலையார் வந்து முன்னாடி நின்று என்ன பண்ணுவீங்கன்னு ஒருத்தன் கேட்டான், அந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சுவாமியை சொல்லி அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் அவர். ஏன்னா பிம்பங்கிறார், நீ தான் கடவுளுங்கிறார், தத்துவமசி அது நீ தான் அப்படிங்கிற. சரி சரி, விசாரம் பண்ணலாம் பாவம். ஏன்னா திருமந்திரம்லாம் ரொம்ப நாளாக பார்க்கல பார்க்கலன்னு சொன்னாங்களே, வச்சு செய்கிறாரு சுவாமி. நீ சொன்னல இப்போ பாரு, ஒரு நாளைக்கு இப்போ வந்து 7 பார்த்துருக்கோம் இன்றைக்கி. சரி இருக்கட்டும், விசாரம் பார்க்கலாம். விசாரத்தில் அவர் திட்டுவார் சம்பந்தர், அதுதான் அவருக்கு பிடிக்குது. இதை வரேன் சம்பந்தர் இப்போ வச்சு செய்வார் பாரு. தனு கரணம் புவனம் போகம்னு கொடுத்துருக்காரு சுவாமி. தனு கரணம் புவனம் போகம், தனுனா உடம்பு, கரணம்னா கருவிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி, ஞானேந்திரியம் கர்மேந்திரங்கள். புவனம்னா நீங்கள் ஊரை வாழக்கூடிய ஊர். அப்புறம் போகம்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம். அப்புறம் வந்து காலம் நியதின்னு ரெண்டு இருக்குது. காலம் நியதி, இப்போ இது இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு உடம்பு, உங்களுக்கு ஒரு கருவிகள், உங்களுக்கு ஒரு ஏரியா அதாவது லோகம், உங்களுக்குன்னு ஒரு இன்பம். அது ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டது, ஒரு காலத்துக்கு கட்டுப்பட்டது. இப்படி தானே? இதனால் இந்த தனு கரணம் பூன போகத்தினால ஞானத்திற்கு தடை இல்லைங்கிறார். அப்போ நீ இல்லறத்துல நீ இருக்கலாம், போகங்களை அனுபவிக்கலாம், ஞானத்துக்கு தடை இல்லை அப்படி சொல்கிறார். போதுமா? இப்போ யார் ஏன் இல்லறத்தை விடுறான் அப்படின்னு சொன்னால், இல்லறத்தை வேண்டான்னு சொல்கிறவன் ரொம்ப பண்பட்டவன், அவனால் அடி உத தாங்க முடியல. பிரம்மச்சரியாக இருக்கும்போதே இவ்வளோ வேதனையாக இருக்குது, இல்லறத்துக்குள்ளே போனால் தாங்க முடியாத வேதனையாக இருக்குன்னு பயப்படுறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், தனு கரணம் புவன போகத்தினால ஞானத்திற்கு தடை இல்லைன்னு சொல்லுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ச்சரில் இல்லறம் போய் தான் துறவரம். இவர் தாய்மணவர் ரெண்டும் ஈக்குவலுங்கிறார். இவர் நம்மளை மாதிரி சமரசம், வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டு கண்ணு சொல்லணும்ல, அவர் அதே மாதிரி அந்த காலத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்கார். சம்ஸ்கிருதம் தமிழ் கனெக்ட் பண்ணுறாரு. ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம். ரெண்டு மூணு விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் ஆகுது நம்ம கொள்கையோட. தனு கரண புவன போகம் ஞானத்திற்கு தடை இல்லை, முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் ஓவராக பண்ணாது, அதுதான் பாயிண்ட்டு. ஒரு அறிவுக்கு அறிவு இருக்கணும், அந்த அந்தந்த வயசுக்கு வாழ்க்கை நடத்தணும். 25 வயசில் எப்படி இருக்கணும், 50 வயசில் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. 50 வயசு வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணித்தொலை. 50 வயசுக்கு மேலே கட்டாயம் சுவாமியை நோக்கிய பயணத்தை, நீ யார் நான் யாருங்கிற கேள்வியை 50 வருஷம் கழிச்சாவது கேட்கணும். இந்த கேள்வியை டெய்லி மூணு கேள்வி இருக்குது. நான் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன், என்ன செய்யணும், இது அத்தியாவசியமான கேள்வி. இந்த கேள்வி கேட்குறதே கிடையாது. நான் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கேன், என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு. என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் எப்படி செய்யணுங்கிறதுலாம் வரும். அப்புறம் துக்கம் ஏன் இவ்வளோ துக்கப்படுறேன், நான்லாம் துக்கம் ஏன் படுறேன்னு யோசனை பண்ணி தான்
இந்த மெய்ப்பொருள் என்னங்கிறதெல்லாம் தேட தோணுச்சு. ட்ராஜடி நடந்தால் தான் என்ன பண்ணுவான், சிந்திப்பான். சந்தோஷத்தில் சிந்திக்க மாட்டான், தெரியும்ல, துக்கத்தில் தான் சிந்திப்பான். அதனால் தனு கரண புவன போகம் ஞானத்திற்கு தடையில்லை, மெய்யறிவை அறியாமல் இருப்பதே தடையாகிறது. இல்லறத்தில் இருறா, ஒரு மணி நேரம் எட்டு மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்க சொன்ன, ஒரு மணி நேரம் ஆடியோ கேள்றானே என்ன கேட்டுப்போது? உன்னுடைய கண்ணா, உன்னுடைய கண்ணு தெரியறதுக்கு கண்ணு தெரியாமலே போயிட்டுருக்க. உனக்கு கண்ணு க்ளீனாக தெரியணும், 23 ஹவருக்கு 1 ஹவர் ஆடியோ கேளு. லட்சம் ஆடியோ இருக்குது யூடியூப்பில். யாரையாவது ஒருத்தவங்கள மானசீக குருவாக எடுத்துக்கணும். நேராக கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்க மாதிரிலாம் எல்லாருக்கும் கிடைக்காது, நல்லா புரிஞ்சுங்க. தேடினா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பல இதில் தேடினதுனால சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்கு, ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் வந்து எவ்வளோதோ பேர் இதில் தேடினு கிடக்கும், எதை தேடணும் தெரியாது. அதுக்கு குரு வேணும், தெரியுமா? எதுக்குள்ள விஷயம் இருக்குன்னு இவன் சொல்லணும். நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண மாட்டாங்க, தேடி வாண்டுருவாங்க. சுவாமி அப்படி தான் சொல்லுது, நான் உனக்கு ஹிண்ட்டு தான் கொடுப்பேன், நீ குருவை போய் தேடுங்குது. சுவாமியே சொல்லுது, பிரம்மமே சொல்லுது. யார் சுவாமிகிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லு, குருவை தேடுன்னு சொல்லுது. நான் இப்போ உனக்கு ஹிண்ட்டு தான் கொடுப்பேன், நீ ஒரு நல்ல தக்க சத்குருவை தேடு. தேடினா தான் உனக்கு அறிவு வரும், அப்போ தான் மகத்துவம் புரியும் அப்படின்னு. இப்போ கேவலர் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது, சகலர்னு ஒரு நிலை இருக்குது. கேவலருங்கிறது பாசாந்த இருள் நிலை, பிறக்கத்துக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் நிலையில் இருக்கோம் இல்லையா, அது வந்து கேவலர் நிலை. சகலர்னால் 3 ஆணவம் கர்ம மாயைங்கிற 3 குப்பையும் உள்ள பிறந்து கொஞ்சம் தெரியுது உலகம்னா என்ன, என்ன நடக்குது, சண்டை நடக்குது, இதெல்லாம் நடக்குது, துக்கம் வருது, சந்தோஷம் வருது, நம்ம அனுபவிக்கிற எல்லா சுகத்துலேயும் துக்கம் இருக்குது, இதெல்லாம் யோசிக்குது, அது சகலர். தனு கரண புவன போகம் இது தெரியுது. இது தனு கரண புவன போகம் பிறந்ததுனால இது இருக்கிறதுனால அவன் வந்து பாதி வெளிச்சம் கொஞ்சம் மங்கலாக தெரியுது உலகம். அதில் பாசாந்த நிலையில் கேவலத்தில் ஒன்றுமே தெரியாது, ஒரே துக்கம்தான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் பயங்கரமான நரகமாக, அது பயங்கர ஆச்சரியம். அது ஆனால் தனு கரண புவன போகமும் மாயையே, மாயையிலிருந்து மாயையும் செல்ல வேண்டும். சரி, தனு கரண புவன போகம் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ஞானத்துக்கு தடை இல்லைன்னு சொன்னாங்க, ரைட்டு. ஞானத்தை தேடவே தேடாதுன்னு சொன்னாங்களா? கண்ணு தெரியலன்னா கண்ணு ஆப்ரேஷன் பண்ணு, இல்லை கண்ணாடி போடு, ஏதோ ஒன்று பண்ணிக்கணும்ல. கண்ணு தெரியாமலே நான் அப்படியே வாழ்ந்துறேன், தனு கரண புவன போகம் அப்படி தான் இருக்கான் எல்லாரும். அப்புறம் மனிதனின் சொரூபம், ஸ்படிகம் ஸ்வரூபம் ஆத்மா, உருவம் ஸ்வபாவம் ஸ்வரூபம்னு 3 வார்த்தை. உருவம் ஸ்வபாவம் ஸ்வரூபம், உருவங்கிறது ஸ்தூலம், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அவங்க வார்த்தையை மாற்றி போட்டு பேசுகிறார். உருவங்கிறது ஸ்தூல உடம்பு, ஸ்வபாவங்கிறது சூக்ஷ்ம உடம்பு, ஸ்வரூபங்கிறது உயிர் ஆத்மா. உருவம் செயற்கையானது, வந்து போகும், தயாரிக்கப்பட்டுச்சு. ஸ்வபாவம் இதுதான் சூக்ஷ்ம உடம்பு, மனம் சித்தம் புத்தியாக. செம்பிலே களிம்பு போல் மலம் கலந்தது, அதுதான் ஸ்வபாவம். இப்போ என்ன குரு பண்ணுறாரு, செம்பையும் அந்த களிம்பையும் பிரிக்கிறார், பிரிக்க கற்றுக் கொடுக்குறார். ஸ்வபாவம் செம்பிலே களிம்பு போல் மலம் கலந்தது. ஸ்வரூபம், நீ உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தூய்மை, அப்பழுக்கற்றது. உன்னுடைய ஸ்வரூபம் என்ன தெரியுமா? தயை, அன்பு, கருணை, நன்மை, சத்து. ஸ்படிகம் போலது, சார்ந்த பொருளில் வாழ்வது. ஸ்படிகம் போல் அது இருக்குது இப்போது, எது எந்த வினை சேர்ந்துச்சோ அந்த உடம்பு அது எடுக்குது. அது வரைக்கும் எனக்கு அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றி வேல் முருகனுக்கு ரோகம்.